ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற டாப்பிக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் அ டெலிவரி ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் த்ரூ த இன்டர்நெட். தீஸ் ரிசோர்சஸ் இன்க்ளூட்ஸ் டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் லைக் டேட்டா ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், டேட்டா பேசஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து வரதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரிய பெரிய எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க, இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பிக் பிக் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க. இந்த கம்பெனிஸ்லாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு பிக் பிக் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வருவாங்க. எதில் அப்படின்னா, சர்வரில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிட்டு வருவாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த டேட்டாவெல்லாம் வந்து சர்வரில் ஸ்டோர் பண்ணிட்டு வர பட்சத்தில், ஒருவேளை டேட்டா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த திருப்பி அந்த டேட்டாவை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ இதனால தான் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, பீப்புளை பற்றி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, ஒருவேளை அந்த டேட்டாஸ் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, அது என்ன ரீசனாக வேறு ஆகலாம், சம்டைம்ஸ் வந்து டிசாஸ்டர்னால லாஸ் ஆகலாம், இந்த மாதிரி ரீசனால ஒன்ஸ் அந்த டேட்டாஸ் லாஸ் ஆகும்போது அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதிலே வந்து டூ கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா டெப்ளாய்மெண்ட் மாடல், அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மாடல். இந்த டெப்ளாய்மெண்ட் மாடலில் வந்து த்ரீ இது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் செகண்ட் திங் ப்ரைவேட், அண்ட் தேர்ட் திங் வந்து ஹைப்ரிட். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து சர்வீஸ் மாடலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெப்ளாய்மெண்ட் மாடலில் இருக்க த்ரீ, பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ஹைப்ரிடை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பப்ளிக் க்ளவுட் பற்றி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இதோட எக்ஸாம்பிள் எதுனால்னா, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூராக இருக்கட்டும், இல்லை ஏடபிள்யூஸாக இருக்கட்டும், இல்லை கூகுள் க்ளவுடாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் க்ளவுடோட எக்ஸாம்பிள் தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை இவங்களோட சாஃப்ட்வேர் ரிசோர்ஸாக இருக்கட்டும், இவங்க இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், வேணும்னா வந்து இவங்களோட ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே அவைலபிள் அண்ட் ஆக்சஸ் ஃபார் எவ்ரி ஒன், நமக்கு வேணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பப்ளிக் க்ளவுட். அண்ட் இதுவே வந்து ப்ரைவேட் க்ளவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து சிம்பிளாக வந்து ஒரே வேர்ட்லனா தேர்ட் பார்ட்டியோட ஆக்சசபிள். ஸோ வந்து இது தேர்ட் பார்ட்டியோட இது. அண்ட் இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிக் பிக் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அதுக்காகலாம் வந்து, இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அண்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. வைல் கம்பேரிங் டு பப்ளிக் க்ளவுட், இது ப்ரைவேட் க்ளவுடில் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து பப்ளிக் க்ளவுடில் வந்து யாருன்னா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மி. ஆனால் வந்து பப்ளிக் க்ளவுடில் வந்து செக்யூரிட்டியே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வைல் கம்பேரிங் டு பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுடில் வந்து செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். குறிப்பாக வந்து இது இப்போ ப்ரைவேட் க்ளவுடில் வந்து ஒரு சிலவங்களால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். யாரால அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து யார் யாருக்கெலாம் ஆக்சஸபிள் ஆக்சஸ் கொடுத்துருக்கோ அவங்களால மட்டும்தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து இதை வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியோட தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் க்ளவுட். இந்த ஹைப்ரிட் க்ளவுடை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ப்ரைவேட் க்ளவுட் ப்ளஸ் பப்ளிக் க்ளவுட், இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் க்ளவுட். ரெண்டுமே கம்பைன் பண்ணி, ஐ மீன் பப்ளிக் க்ளவுட் அண்ட் ப்ரைவேட் க்ளவுட், பப்ளிக் க்ளவுடில் ஒரு சில விஷயம் வந்து அட்வான்டேஜஸாக இருக்கும், அண்ட் ப்ரைவேட் க்ளவுடில் வந்து ஒரு சில விஷயம் அட்வான்டேஜஸாக இருக்கும். இது ரெண்டுத்துமே சேர்த்து பண்ணது தான் வந்து ஹை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் மாடல் பற்றி பார்த்துக்கலாம். சர்வீஸ் மாடல் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆன் ப்ரிமிசஸில் ஒரு சாஃப்ட்வேர் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்வர் இருக்கணும், அது அட் த சேம் டைம் ஸ்டோரேஜ் இருக்கணும், ஸோ ஸ்டோரேஜ் டேட்டா பேஸ் இருக்கணும், பேக்எண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டேட்டா இருக்கணும், அட் த சேம் டைம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுவும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கான லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கணும், அதுவும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டேட்டா சென்டர். இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து அவங்க மேக் பண்ணி கொடுப்பாங்க. டேட்டா ஸ்டோரேஜ் வந்து நமக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த அவ்வளோ டேட்டா ஸ்டோரேஜ் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதே வந்து பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த விண்டோஸ் வேணும், இந்த ஓஎஸ் வந்து இந்த ஓஎஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து வெறும்
நம்ம சாஃப்ட்வேரை வந்து டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸில் வந்து நமக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. லைக் நம்ம கூகுள் டிரைவாக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான் அடங்கும். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க நமக்கு ஆக்சசபிளாக கொடுத்துருவாங்க. நம்ம வெறுமனே வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். இதுதான் வந்து இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அண்டு இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைனாக இன்னும் டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.